ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹர் வியூ. பாண்டியன் ஸ்டோரி வரும் வாரங்களில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா அப்பா உயிரோடு இருந்தால் நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு நினைக்கிறான் பிரசாந்த். அதனால ஒரு முடிவு பண்ணுறாங்க, நம்ம மாமனாரை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னுட்டு டிஸ்சார்ஜ் ஆகியும் அந்த ஆஸ்பத்திரியிலே கதின்னு சுற்றி சுற்றி வர்றான். மீனா மருந்து வாங்க வெளில போயிடுறாங்க, நர்ஸும் இல்லை யாருமே இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டு உள்ளர பூந்துடுறான். அங்கே போயிட்டு ஆக்சிஜனை கலட்டி விடுறான். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வெளியில் போன மீனா உள்ளர வந்துடுறாங்க. அங்கே பிரசாந்தை பார்த்த உடனே மீனா, ஏன் என்ன இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுக்கிட்டு வர்றாங்க. டக்குன்னு மீனா வந்த உடனே கையை எடுத்துடுறாங்க. இல்லை மாமா இப்படி கிடக்கிறத பார்த்து எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது, இப்படி கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்களே அவங்க ரெண்டு பேரும், உன் புருஷனும் உன் குழந்தனும் அப்படின்னு அவங்க மேலே பழிய போட்ட மாதிரியே நல்லவே மாதிரியே ஓஹோஹோன்னு அழுதுகிட்டே அப்படியே ஆஸ்பத்திரியை விட்டு வெளில ஓடிடுறான். அந்த ரூமை விட்டு மீனாவுக்கு அப்போவே அறம் வந்துட்டிருது. இவன் எதுக்கு இங்கே வரணும், இந்த ரூமுக்கு அவனுக்கு வேலையே இல்லையே, அதுவும் ஆஸ்பத்திரிலேருந்து டிச்சார்ஜ் ஆயாச்சு ஆனாலும் இங்கேயே சுற்றி சுற்றி வர்றானே அப்படின்ட்டு எதுக்கு இவன் மேலே ஒரு கண் வைக்கணும்னு மீனா முடிவு பண்ணுறாங்க. என்ன முல்லை பேசிட்டு போனதுலேருந்தே அவங்க மனசு மாறிடுறாங்க மீனா. என்ன ஜீவா ஜெயிலில் இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா இப்படி முடியாமல் கிடக்கிறாங்க, இப்படி இருக்கையில் அவங்க எப்படி வந்து கொலை பண்ணியிருக்க முடியும்னு அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதிர் அண்ணன் தம்பிங்களுக்கு அவண்டி பயங்கரமாக கோவப்படுவார் தான், ஆனால் கத்தி எடுத்து அடுத்தவங்களை குத்துற அளவுக்கு ரொம்ப மோசமானவங்க இல்லை, எல்லாருமே நல்லவங்க தானே அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க மீனா. மீனா நம்ம தான் அவசரப்பட்டு நம்ம புருஷன் மேலேயும் நம்ம குழந்தை மேலேயும் சந்தேகப்பட்டுட்டோமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரசாந்தை நம்ம கைங்களவமாக பிடிக்கணும், அவனை எப்படியாவது ஜெயிலில் மாட்ட வச்சு நம்ம குழந்தனையும் புருஷனையும் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக மீனா ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. கூடவே உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.